அனைவருக்கும் வணக்கம். டிக் 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 வந்து எனக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். சக்தி சவுந்தர் ராஜன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் படம் எடுக்கும்போது அவர் அதை சூஸ் பண்ணுற அந்த ஜானர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கதை அதில் வந்து அவர் சொல்கிற கதை வேறு, ஃபஸ்ட் அவர் சூஸ் பண்ணுற அந்த ஜானரே வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஜானர் தான் எடுத்துட்டு அதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். ஸோ நாயகர் ஜாக்கிரதை ஆகட்டும், மிருதன் ஆகட்டும், ஒரு ஜாம்பி மூவி அப்படின்னு கொண்டு வரும்போது அது ஒரு ஒரு புது ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொண்டு வரும் அந்த படத்துக்குள்ள. அது மாதிரி ஜானர் ஒன்று கொண்டு வரலைன்னா அதில் அந்த மிருதா மிருதா மாதிரியான ஒரு பாடல், ஒரு நல்ல ஒரு பாடல் வந்து உருவாக்கி இருக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், ரொம்ப எதுவுமே பேச மாட்டார், எந்த இன்புட்டும் கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த சாங்ஸ் வந்து அவர் சொன்ன அந்த ஜஸ்ட் சிம்பிள் அவுட்லைனில் அந்த சாங்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவர் முன்னாள் காதலி அப்படி தான் நடந்துச்சு மிருதன் படத்தில். இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக, அப்பா பையன் பற்றி ஒரு பாட்டு வேணும் இவ்வளோ தான் வந்து சொல்லுவார் சிச்சுவேஷன். ஆனால் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம்னு நினைக்கிறேன், அவர் வந்து என்ன விஷயம் எழுதினாலும் அதை வந்து அதில் இருக்கிற நல்ல பாசிட்டிவான விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வருவார். அது எப்பவுமே நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். மிருதன் படத்துலேயே நான் சொல்லுவேன், அவருக்கு கேட்டது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு கான்செப்டில் கேட்டிருப்பாரு. நாங்கள் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நானும் இம்மான் அவர்களும் ஒர்க் பண்ணியிருப்போம், ஒர்க் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுப்போம். கொடுக்கும்போது அது அவர் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ அந்த அவரோட அந்த ஒரு பரந்த மனசு, அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடிஞ்சதுக்கு காரணம், முக்கியமான காரணம் அவர் தான். ஸோ சக்திக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளருக்கும் நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படத்தோட ஒவ்வொரு பாடலோட ஒளிப்பதிவு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க அலுவலகத்தில் இருந்து ஆட்கள் வந்து அந்த படத்துக்கான வந்து காசோலை கொடுத்துட்டு போவாங்க. இது ரொம்ப வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இது சொல்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நிறைய தயாரிப்பாளர்கள் பின்னாடி வந்து 3 வருஷம் 2.5 வருஷம் பாட்டு எழுதிட்டு அவங்களுக்கு தினம் தினம் வந்து வாட்ஸ்அப்பில் வாரம் வாரம் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு நினைவூட்டல் ஒன்று போட்டுட்ருப்போம். அதெல்லாம் இல்லாமல் வந்து எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் எதுவுமே பேசாமல் ஒளிப்பதிவு முடிஞ்ச உடனே கொண்டு வந்து அந்த வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி சார். இதை ஃபுல்லாக எல்லாருக்குமே பரவணும். இது ஃபுல்லாக நிறைய பேர் வந்து இது மாதிரியான ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி. ஜெயம் ரவி, இதே மாதிரி ஜெயம் ரவி வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போதும் வந்து ரொம்ப மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேசஸில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. வனமகன் ஒர்க் பண்ணும்போதும் இதே மாதிரி தான், ஒரு நல்ல ஒரு ஒரு காடு இயற்கை பற்றி எழுதுறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழல் கிடச்சிது. ஒரு காலேஜ் ட்ராமா அவருக்கு நினச்சா ஈஸியாக வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜ் வச்சுட்டு ஒரு ரொமான்டிக் ட்ராமா எங்கள் சிட்டி சப்ஜெக்ட்ஸ் அப்படி இப்படின்ட்டு பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். ஆனால் அவர் எடுத்துக்கிற சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லை, அதுக்காக அவரோட உழைப்பு பார்த்திங்கன்னா, இப்போ இத்தனை கயிறு கட்டிட்டு அந்த வனமகன் படத்தில் தொங்கிட்டு இருந்தார் காட்டுக்குள்ளே, இப்போ செட்டுக்குள்ளே ஃபுல்லாக இந்த மெஷின்ஸ்க்கு நடுவில் இதுக்கு நடுவில் திருப்பி அதே மாதிரி கயிறு கட்டிக்கிட்டு ஒரு படம் பண்ணிட்டோம், அடுத்த படம் ஏதாவது சிம்பிளாக பண்ணிவிட்டு குயிக்காக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அவர் இவ்வளோ வெற்றிகளுக்கு அப்புறமும் தொடர்ந்து அந்த உழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காருல, அதுதான் அவருடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து இமான் அவர்களோட 100வது படம். ஸோ அவர் ரொம்ப வருஷமாக வந்து மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட எப்பவுமே சொல்லிகிட்டு இருந்தேன், சார் சந்திரபோஸ் சார் காலத்துலேருந்து நீங்கள் மியூசிக் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் அப்படின்னா ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன் அப்படின்னா சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருப்போம். நானும் அவர் வந்து ஃபுல்லாகலாம் சார் சார்னா சொல்லிட்டு நான் கூப்பிட்டுட்டு இருப்பேன். அப்புறம் வந்து திடீர்னு சார் எவ்வளோ வயசு சார் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் வெயிட்லாம் கம்மியானதுக்கப்புறம் அவர் வந்து 37 அப்படின்னாரு. 34 எனக்கு 37 வயசு. இது தெரியாமல் இத்தனை நாள் உங்களை நான் சார் சார்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அவர் ஏன்னா அவர் ரொம்ப சீக்கிரமாக வந்து மியூசிக் போடுவேன்ட்டார். வந்துட்டு அந்த தமிழன் படத்துல தான் கேட்டுட்டு இருக்கும் ஒரு சின்ன பையனாக கேட்ட ஒரு ஃபீலிங், ரொம்ப ஒரு சீனியர் சீனியர்ன்ற ஒரு ஃபீலிங்லேயே அப்படியே ஃபுல்லாக இருந்துட்டு இருந்தோம். நான் இப்பயும் வந்து இந்த படத்தில் வந்து சாந்தில் சூப்பரான ஒரு மூவி இந்த அவருக்கு ஒரு 100வது படத்துக்கு. அந்த படத்துலேயும் வந்து அவரோட சாங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து அது மாதிரியான ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காரு. அவரும் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்பேஸ் ஒன்று, அதுக்கு நான் ரொம்ப அவரை எப்போவுமே தேங்க் பண்ணுவேன். ஒவ்வொரு படத்துலையும் அவர் அதை கொடுப்பாரு. ஒரு லிரிக் முதல்ல எழுதிட்டு பண்ணலாம், சில பாடல்கள் வந்து இந்த டியூன் நான் முன்னாடி பண்ணிடுறேன் இதுக்கு நீங்கள் எழுதுங்க. ஸோ இது மாதிரி வந்து அந்த மாற்றிட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து முதல் பாடல், எவ்வத்தின் உதிகான நீயாற்றும் ஏதும் எவ்வாறு இங்கே பிழை, பவ்வத்தின் துடிமுண்டு மாகஞ்செய்யாது அவ்வானில் எங்கே மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை எழுதினேன். இதை ஒரு ஒரு தீம் சாங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது அந்த டெக் 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 தீம் சாங்க்கு நான் இதை எழுதின உடனே
ஒரு 100 to 99 இசையமைப்பாளர்கள் இது வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, 99 இயக்குநர்கள் இது வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அது என்னன்னு புரியல ஆனால் சூப்பராக இருக்குது, அதுக்கு என்ன மீனிங்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டாங்க. ஸோ அந்த அந்த ஸ்பிரிட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்பிரிட் வந்து அந்த லைன்ஸ்க்கான மீனிங் வந்து எவ்வம், இதெல்லாமே வந்து பழைய சங்க இலக்கிய சொற்கள் தான். எவ்வம்ன்றது வந்து நீண்ட துயரம், எவ்வத்தின் நொதிகான நீயாற்றும் ஏதும் எவ்வாறு இங்கே பிழை. ஒரு நீண்ட துயரத்தை முடிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் செய்கிற எந்த விஷயமானாலும் அது எப்படி பிழையாக முடியும். பவ்வத்தின் துடிமுண்டு மாகன் செய்யாது எவ்வாறு விண்ணில் மழை. ஸோ பவ்வம்ன்றது கடல், கடலோட துடிகளை அந்த மேகம் எடுத்துக்கிட்டு போயிட்டு மழை பெய் எடுத்துக்கிட்டு திருடிக்கிட்டு போகலைன்னா எப்படி வந்து மழை இந்த மண்ணுக்கு வர முடியும் அப்படின்றது தான் அந்த கேள்வி. ஸோ இந்த இது வந்து இந்த படத்தோட ஒரு தீம் கான்செப்டை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு சாங். அந்த பாட்டு வந்து செம ஃபன். அந்த பாட்டு யுவன் வந்தார் ரெக்கார்ட் பண்ணார், யுவன் சுனிதா சாரதி அவங்க ரெண்டு பேரும் பாடினாங்க அந்த பாட்டு. யுவன் வந்து பாட்டு லிரிக் படிச்சுட்டு அப்படியே வந்து என்னோட அப்படியே கழுத்து பிடிச்சிட்டு என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அவர் பாடுறதுக்கு வந்து இவ்வளோ இப்படியா எழுதி மாகஞ்சியாதுன்னா எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ஆனால் செம ஃபன்னாக இருந்து சிரிச்சுக்கிட்டு ஃபுல்லாக, அப்புறம் ஃபுல்லாக ஆனால் வழக்கமாக வந்து யுவன் வந்து பாடும்போது எடுத்துக்கிறத விட அதிகமான எஃபர்ட் இந்த பாட்டுக்கு எடுத்துக்கிட்டார். இந்த பாட்டுக்கு வந்து நிறைய நேரம் வந்து அந்த லிரிக்கை வந்து ஒழுங்காக சொல்லணும்னு சொல்லிட்டு உச்சரிச்சேன். நிறைய பேர் வந்து அதுக்கு பாராட்டியிருந்தாங்க. இலங்கையிலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து தமிழர்கள் வந்து யுவன் இவ்வளோ ரொம்ப அழகாக உச்சரித்து பாடியிருக்காரு இந்த பாட்டுன்னு யுவனுக்கு வந்து நன்றி. அண்ட் அந்த பாட்டில் யோகி பியோட ரேப் வேர்சஸும் இருக்குது. அவர் ரொம்ப அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ரேப் வேர்சஸ் அதில் கொடுத்துருந்தாரு. மறுபடியும் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து ஒரு மைல் ஸ்டோன் மூவி தமிழில். ஸோ இந்த மூவியில் நானும் பங்கெடுத்திருக்கேன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆரவ் வந்து எதிர்காலத்தில் நிறைய நூற்று கணக்கில் படம் நடிக்க போகிறாரு, ஆனால் அவருடைய அறிமுக பாடல் நான் எழுதினேன் அந்த இம்மான் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு எப்பவுமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். வாழ்த்துக்கள் ஆரவ், அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.